மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வி நெவர்லாண்ட்ல சீசன் ஒன்ல எபிசோட் 11 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட கதைக்கேற்ற மாதிரி சில இடத்த நான் மாடிஃபை பண்ணி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம டீச்சர் கூட வேலை பார்க்கறவனுங்க சாப்பிடறதுக்கு கூப்பிடறானுங்க. ஆனா டீச்சரோ, என்னால் வர முடியாது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுறாங்க. பேச ஆரம்பிச்சாங்க. கோமி நாமி எதுக்காக இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு, நான் ஆல்ரெடி கிராஜுவேட் ஆயிட்டேன், அதோட ஜூனியர் இங்க வரதுக்கான காரணம் புத்தகம் மட்டும்தான், அதனால டீச்சர் பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. இல்ல இல்ல, இந்த மாதிரி கடையில உட்காந்துட்டு அவனால படிக்க முடியாதுன்னு டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க பண்றதை பார்த்தாலே நல்லா தெரியுது, உங்களோட ஸ்டூடெண்ட்க்கு கேர்ள் ஃபிரண்ட் இருக்கிறத நினைச்சு ஜெலஸ் ஆகுறீங்கன்னு. டீச்சரும் அதெல்லாம் இல்லவே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அந்த வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மெயின் மேலே விழுதாடுறாங்க. இதனால இவங்களோட காலும் பிராக்சர் ஆயிடுது. இதனால இப்போதைக்கு இவளால வேலை பார்க்க முடியாதனால இவளோட வேலை கொஞ்சம் அதிகமாக போகுதுங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்டாலும் அப்படியே டீச்சர் திரும்பி பாக்குறா. கட் பண்ண நம்ம டீச்சருக்கு மெயிட் காஸ்ட்யூம் போட்டு விட்டுறாருங்க. டீச்சர், இன்னைக்கு உண்மையிலேயே இதை செய்ய போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, இதை விட்டா எங்களுக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல, டீச்சரை என்ன பாக்காதங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவனோட பேரு மஃபியோ. ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட அவனோட பேரை சொல்லக்கூடாது. அதோ இவன் தான் அவனோட ட்ரைனிங் பார்ட்னர், அதனால அவன்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமில. டீச்சரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இதை நான் எப்படி வாங்கிட்டு சொல்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. டீச்சர், எனக்கு இது நல்ல ஐடியாவா தோணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஒரு டைலாக சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலி நீ இன்னைக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி வேலை பார்க்க போற, அதனால உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆனா அதுக்கு பதிலா இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் நீ சுத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும், சொட்டு போட்டாலும் டீச்சருக்கு சுத்த பண்ண வராதுன்னு. டீச்சரும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என்னால சுத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா டீச்சர் மனசு வச்சா கண்டிப்பா அவங்களால சுத்த பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அடுத்த நாளையே நம்ம ஹீரோ நினைச்சது தப்பா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அது மத்தவங்க இதை பார்த்து கோவப்படுவானுங்கன்னு பார்த்தா அதை நினைச்சு கண்காலங்கிற என்னோட ரொம்ப வீக்கானவங்க தெரியுமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோமி நம்பி இன்ன வரையும் நீ டாக்டர் ஆகணும் தான் ஆசைப்பட்டு இருக்கியா? ஆமா, அதுதான் என்னோட லட்சியம், அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன். அப்பனா டீச்சரும் உன்னை திட்டி இருக்காங்களா, உனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி? ஆமா, அவங்க என்ன திட்டி இருக்காங்க, இருந்தாலும் என்னால முடியுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுவேன். அதோட இவங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னா நீ என்ன பண்ணாலும் சரி இவங்க பாராட்டவே மாட்டாங்க. அப்படியே டீச்சரும் நீ 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போலன்னு வச்சுக்க, ஆபீஸ் ரூம்ல மீட்டிங் வச்சிரும் பாத்துக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிளாஸ்ல இருக்கிற சரக்கு குடிச்சு மட்டையிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோதான் அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிறப்பே டீச்சர் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நீ ரொம்ப நல்ல பையன், நீ நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட யூகா, நீ எங்க போனாலும் எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்களோட நம்பிக்கை நீ வாங்கிடுற. என்ன இவங்க ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அடுத்த நாளையே நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டீச்சர் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்குன்னு பார்த்து நம்ம டீச்சர் இருக்கிற எல்லா துணியுமே லாண்ட்ரில கொடுத்ததுனால ஸ்கூல்ல இருக்கிற டாக்குமெண்ட் எடுக்க போறதுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்த்ததுல அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா ஸ்கூல் ட்ரெஸ் தான். எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் என்ன பார்க்க கூடாதுன்னு டீச்சர் நினைக்கிறாங்க. அப்படியே கண்ணாடியில முகத்தை பார்த்தவங்களோ, இப்ப கூட நான் பாக்குறதுக்கு அழகா தான் இருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பாக்குறதுக்கு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, இருந்தாலும் இந்த லைசன்ஸ்ல உன்னோட வயசு அதிகமா போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தெளிவான பதில கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆகா, இப்ப நான் என்ன பதில் சொல்றதுன்னு டீச்சர் நினைச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரா. வந்த நம்ம ஹீரோவும் இவங்க என்னோட டீச்சர் தான், டிராமா கிளப்போட அட்வைசரா இருக்கிறாங்க, அதோட இன்னைக்கு இவங்க ஒரு ஸ்டூடெண்டா நடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. டீச்சரும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கான காரணத்தை சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்லிடுறோம், அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க லாண்ட்ரில போட்டுட்டீங்க தானே? ஆமா, அதே தான் அப்படின்னு டீச்சரும் சொல்றாங்க. அது படிக்கிறதுக்காக வாங்கின புத்தகத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்க அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. டீச்சர், ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க, கொஞ்சம் ஸ்லோவா போறேன் என்னவா? நான் நார்மலாக இவ்வளவு வேகத்தில் தான் போவேன் அப்படின்னு டீச்சர் சொல்லவும் நம்ம ஹீரோ பயப்படவே ஆரம்பிச்சிடறான். எஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் அவங்க எடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எடுத்துட்டு போலன்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ போக வேணாம்னு சொல்றான். ஏன்னா வாலிபால் கிளப்ல நிறைய பசங்க இருக்காங்க, அதனால அவனுக்கு உங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட் பண்ணா டீச்சரே கேட்கறாங்க, நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்க யூக்கா, அதனால உன வீடு வரையும் நான் கூட்டிட்டு போட்டா? வேணா டீச்சர், நான் வீடு வரையும் நடந்தே போய்க்கிறேன்
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சரும் காரை ஷார்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க, ஃபீல் இல்லாததுனால கார் ஷார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தே வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுது. ஹீரோ கேக்குறான், ஹை ஸ்கூல் படிக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு. அதுக்கு டீச்சரும், நான் ஃபிகர் ஸ்கேட்டிங்ல இருந்ததுனால இந்த மாதிரி இடத்தெல்லாம் நின்னதே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க ஸ்கூல் லைஃப்ல இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தது இல்லைன்னு சொல்ல வராங்க. இப்படி இவங்க பேசுறதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னா, இவங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். இதை பார்த்து டீச்சரும், ஏன் இப்படி பண்ற, ஸ்கூல் ரூல்ஸ் படி வீடு போற வரை இது வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு, காலப்படாதீங்க, நம்ம தான் சம்மர் ஹாலிடேல இருக்கோம், அது நீங்க காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா மேட் கஃபேல வேலை பாக்குறதுனால எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. இல்ல பரவாயில்ல, டீச்சருக்கா ஸ்டூடெண்ட் காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்லனா இது எப்படி கூட இருந்தீங்க, ஒரே ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி. என்ன ஃப்ரெண்டா, இல்ல அந்த லைன் மட்டும் கட் பண்ணி தூக்கிடுங்க. டீச்சரும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல வராங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோ கொஞ்சம் இருங்க, அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுக்கு பக்கத்துல இருந்து உட்காந்துறாங்க. ஆக இப்போதைக்கு இவங்க போக மாட்டாங்க போல இருக்கு. லைட்டா சத்தம் வந்த உடனே புறக்கடிக்கு திரும்பி பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் மறுபடி ஒழிஞ்சுக்கிறாங்க. அது சார் நம்ம ஹீரோ கையில இருந்த ஐஸ்கிரீம் ஒழுங்கி ஊத்துவோம். இவங்க ரெண்டு பேரும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்துடுறாங்க. அப்படியே புரகாஷியும் இவங்க ரெண்டு பேரும் பதற்கு பின்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துறா. ஆனா நம்ம புரகாஷிக்கு அது யாருங்கிறது இல்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனால அவளோட ஸ்கூல்ல இருக்கிற பசங்கன்னு நினைச்சுக்கிறா. ஆனா எங்க பார்த்தா அந்த சம்பவமே நடக்கல. அடுத்த நொடியும் நம்ம ஹீரோ அப்படி பண்ணதுக்கு சாரி கேக்குறான். டீச்சரோ நீ தெரியாமதான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வழக்கத்துக்கு மாதிரி ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிச்சிருது. என்ன நடந்தாலும் சரி இந்த பொண்ணு ரொம்ப அமைதியாவே இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ டீச்சர் பார்த்து சொல்ல ராத்திரி ஆயிடுது. டீச்சரும் அவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஈக்கா என்ன மடிச்சிருன்னு சொல்றாங்க. ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அதோட புரகாஷி வந்து நம்ம ரெண்டு பேரும் எப்படி நினைச்சிருப்பான்ங்கறது எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெக்கப்பட, ஏய் நீ எது மனசுக்குள்ள நினைச்சக்காத அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டாங்க. அங்க இருந்து போலாம்னு பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறதோடைய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ், இந்த எபிசோடு பிரஞ்சர் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் இதுக்கு அப்புறம் வரப்போற எல்லா எபிசோடுமே செம காமெடியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாவோட கொடுக்க ட்ரை பண்றேன். சரி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை, சீ யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சீ யூ அகைன்.